பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய தொலைபேசி இணைப்பில் மகேஸ்வரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது, இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்கள். சையத் வரக்கூடிய ஜூலை 11ஆம் தேதி நடைபெற உள்ள அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்தலாம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு இடைக்கால தடை மற்றும் கடந்த ஜூன் 23ஆம் தேதி இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வானது பிறப்பித்த உத்தரவிற்கு தடை என்ற பல்வேறு அதிரடி உத்தரவுகளை தற்போது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதியரசர் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தலாம், ஆனால் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவிற்கு எதிராக தான் சண்முகம் என்பவர் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வானது பொதுக்குழு கூட்டத்தை நடத்தலாம், ஆனால் 23 தீர்மானங்களை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும், புதிய தீர்மானங்கள் குறித்து ஆலோசிக்கலாம் விவாதிக்கலாம், ஆனால் அதனை நிறைவேற்ற கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் மற்றும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மேல்முறையீட்டு மனுவானது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் முன்பு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது.